அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே இப்போ பார்த்த நம்ம போன பாடத்தோட கண்டினியூவேஷன் தொடர்ச்சி தான் பார்க்குறோம். அதாவது சீரியல் கனெக்ஷன் தொடரணைப்பு தான் என்னன்னு பார்த்தோம். பக்க இணைப்பில் இருந்தால் என்ன மாதிரியான கணக்குகள் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி தொடரணைப்பு முடிச்சுட்டு பக்க இணைப்பு பார்க்குறோம். அதே தான், இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க நல்லா. பக்க இணைப்புங்கிறது என்னென்னா, தொடர் இணைப்புனா ஒன்றுக்கு அடுத்து ரெண்டு கையும் அடுத்தடுத்து பிடிச்சிருக்கிறதா சொன்னேன். பக்க இணைப்புங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது சோர்ஸ் இருக்குது அப்படின்னா சோர்ஸ்லேருந்து ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒவ்வொரு கூறும் தனித்தனியாக கனெக்ஷனில் இருக்கும். இதில் வந்து நமக்கு என்ன இப்போ ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா, தொடர் இணைப்பில் நம்ம எதெல்லாம் இணைச்சிருக்கிறோம் அப்படின்னா, இப்போ நடுவில் வந்து வயர் கட்டாகி போயிடுச்சு அப்படின்னா அந்த கனெக்ஷன் வந்து அந்த தொடர்ச்சி அதாவது சுற்று முழுவதுமே வந்து நமக்கு இருக்காது. இங்கே பேரலல் கனெக்ஷனில் என்ன ஆகும் அப்படின்னா, எந்த சுற்றில் வந்து கனெக்ஷன் விட்டு போதோ அந்த சுற்றுக்கு மட்டும்தான் கனெக்ஷன் போகாது, மற்றபடி கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து பேரலல் கனெக்ஷனில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். அதுதான் வந்து இப்போ உங்களுக்கு இப்படி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இங்கே இருக்கிற இங்கே ஏதோ ஒரு சோர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சுவிட்ச் பாக்ஸ் கூட வச்சுக்கலாம். அதை இங்கேருந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னா, இன்கேஸ் இந்த இடத்துல வயர் கட் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ இந்த சுற்றுக்கு வந்து கனெக்ஷன் போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு மூடிய சுற்றாக இருக்குது. இந்த இடத்துல கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா, இது இதுக்கும் கனெக்ஷன் போகும், இதுக்கும் வந்து கனெக்ஷன் அதாவது கனெக்ஷனுங்கிறது என்னது, கரண்ட்டோ இல்லை வோல்டேஜோ வந்து போய்கிட்டு தான் இருக்கும். இதுக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு வோல்டேஜ் போகுது. அதுதான் வந்து சீரியலுக்கும் பேரலலுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு கரண்ட் வருது, இந்த கரண்ட் ஐங்கிறது வருது. இது வந்து இது வந்து ஒரு பிரான்ச்சு, இது வந்து ஒரு பிரான்ச்சு, இது வந்து ஒரு பிரான்ச்சு, கிளைகள்னு சொல்லலாம். இது இந்த வர இந்த கரண்ட் வந்து எல்லாத்துக்குமே பகிர்ந்து கொடுக்கப்படும். ஒரே கரண்ட் வந்து எல்லாத்துக்குமே போகாது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருட்களுக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு கூறுகளுக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு பயன்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கரண்ட்டும் சரி வோல்டேஜும் சரி உங்களுக்கு வந்து பிரித்து போகும். ஸோ கரண்ட்டுங்கிறது இங்கே வரும்போது டிவைட் ஆகுது, I1, I2, I3 அப்படின்னுட்டு. ஆனால் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் காமன். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த வோல்டேஜுங்கிறது பக்க இணைப்பில் இருக்கிறதுனால இங்கே என்ன வோல்டேஜ் இருக்குதோ அந்த வோல்டேஜ் அப்படியே வந்து இந்த எலிமெண்ட் 1-க்கும் இந்த எலிமெண்ட் 2 இந்த எலிமெண்ட் 3-க்கும் வந்து கொடுக்கப்படும். ஏன்னா இது வந்து பக்க இணைப்பில் இருக்குது, டைரெக்டாக என்ன வோல்டேஜோ அந்த வோல்டேஜ் அப்படியே கொடுக்கப்படும். கரண்ட்டுங்கிறது என்ன ஆகுனா பகிர்ந்தளிக்கப்படும். இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதே வந்து தொடர் இணைப்பில் பார்க்கும்போது கரண்ட்டு வந்து எல்லாத்துக்கும் பொதுவானதாக இருக்கும். ஒரே கரண்ட்டு தான் வந்து அந்த தொடரில் போகும். இதை தான் நம்ம தெளிவாக இருந்துக்கணும். ஸோ இங்கே வந்து கரண்ட்டுங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா, I1+I2+I3 இருக்கும். இதுவே நீங்கள் தொடர் இணைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரே கரண்ட்டு தான் வந்து உங்களுக்கு காமனாக இருக்கும். தொடர் இணைப்பு ஃபுல்லாகவே வந்து போகிறது ஒரே கரண்ட் அப்படிங்கிறது தான். இப்போ இங்கே வந்து நம்ம ஐக்கு பதிலாக என்ன போடலாம் அப்படின்னா, I=V/R போடுறோம். V/R போட்டுட்டு விங்கிறது எல்லாத்துலேயும் காமன், ஸோ காமனாக வெளியில் எடுத்துடுறோம். அப்போ உங்களுக்கு 1/R1+1/R2+1/R3 அப்படிங்கிறது வருது. அப்போ நான் வந்து இதுக்கு பதிலாக என்ன எழுதுறேன் அப்படின்னா, 1/R ஈக்குவலன்ட் எழுதுறேன். இந்த வேல்யூ மொத்தமாக சேர்த்து இதுதான் வந்து 1/R ஈக்குவலன்ட் அப்படிங்கிற ஒரு வேல்யூவாக மென்ஷன் பண்ணுறேன். அப்போது என்ன உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, ஆர் ஈக்குவலண்ட் 1/R ஈக்குவலண்ட்டுங்கிறது என்னென்னா 1/R1+1/R2+1/R3 அப்படிங்கிறது தான் வந்து நம்ம புரியுது. உங்களுக்கு புரியறதுக்காக ரெண்டு வேல்யூஸ் எடுத்து போட்டிருக்கிறேன். ரெண்டு வேல்யூ எடுத்து போட்டேன் அப்படின்னா 1/R1+1/R2. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்து அதை தலைகீழாக மாற்றி எழுதியிருக்கேன். ஏன்னா இது 1/R ஈக்குவலன்ட்னு எழுதுனால அது ஆர் ஈக்குவலண்ட்டுக்கு நம்ம தலைகீழாக மாற்றினோம்னா R1 R2/R1+R2 அப்படிங்கிறது வரும். மற்ற இரண்டுக்கும் நான் போடலை, டைரெக்டாக வந்து ப்ராப்ளம் போயிடலாம். அதே போல தான் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, 2 resistors ஆர் இன் பேரலல், பேரலாக இருந்துச்சுன்னா இதுதான் வந்து ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறோம். அப்டெயின் த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 260 ஓம் ரெசிஸ்டர் இன் பேரலல் அண்ட் 360 ஓம் ரெசிஸ்டர் இன் பேரலல். இப்போ நம்ம கணக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணுன்னா, R1 R2 உங்களுக்கு கொடுக்கல. அதாவது எத்தனை எண்கள் மின்தடையாக்கிகள் கனெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா,
260 ohm resistors in parallel or question இன்னொரு question 360 ohm resistors in parallel ரெண்டு question நீங்க கண்டுபிடிக்கணும் இரண்டு 60 ohm மின்தடையாக்கிகள் parallel connection பக்க இணைப்புல கனெக்ட் பண்ணிருந்தா equivalent resistance என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க அதே போல இரண்டாவது கேள்வி 60 ஓம் மின்தடையாக்கிகள் கனெக்ட் பண்ணிருந்தா என்னன்னு இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா R equivalent equal to R1 R2 divided by R1 plus R2 அப்படிங்கிறது தான் வந்து ஃபார்முலா அதை தான் வந்து உங்களுக்கு அப்படியே எழுதியிருக்கிறாங்க R1 R2 நமக்கு R1 60 தான் R2 60 தான் அப்போ 60 இன்ட்டு 60 60 ஸ்கொயர் அதை தான் இங்கே வந்து 60 ஸ்கொயர் டிவைடட் பை 120 போட்டாங்க 60 பிளஸ் 60 120 ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து சப்ரா அதை டிவைட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா 30 60 இன்ட்டு 60 டிவைடட் பை 120 30ங்கிறது தான் உங்களுக்கு ஆன்சர் அடுத்தது வந்து என்ன கேள்வினா 360 ஓம் ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல் அதாவது 360 ஓம் ரெசிஸ்டர் பேரலல் இருந்தால் எப்படி நீங்கள் இதே ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம் R1 R2 R3 டிவைடட் பை R1 பிளஸ் R2 பிளஸ் R3 அப்படிங்கிற ஃபார்முலாவையும் வச்சு நீங்கள் போடலாம் இருந்தாலும் உங்களுக்காக இன்னொரு மெத்தடையும் நான் கொடுத்துருக்குறேன் என்னென்னா 1/R ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு 1/R1 பிளஸ் 1/R2 பிளஸ் 1/R3 போட்டால் உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறதும் நான் கொடுத்துருக்குறேன் இப்போ பாருங்கள் 1/60 இந்த வேல்யூ வந்தது இதுதான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆட் பண்ண போகிறோம் இத்தனை தடவை அப்படின்னா இதே வேல்யூவை 3 தடவை ஆட் பண்ண போகிறோம் அதனால் நான் என்ன பண்ணுறேன் 3 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்ன வேல்யூ வந்துச்சுன்னா 0.05 வந்துச்சு இப்போ எனக்கு வந்திருக்கிற 0.05 வேல்யூன்றது என்னென்னா 1/R ஈக்குவலண்ட் எனக்கு தேவை என்ன அப்படின்னா ஆர் ஈக்குவலண்ட்டு தான் எனக்கு தேவை அப்போ இந்த 0.05 நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 1/0.05 போட்டேன்னா எனக்கு ஆர் ஈக்குவலண்ட் கிடச்சிரும் ஸோ உங்களுக்கு வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 அதுதான் வந்து இங்கே வந்திருக்குது ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம் ப்ராப்ளம்ங்கிறதுனால ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செஷன்லேயோ இல்லை எனக்கு மெயில் ஐடி மூலியமாகவோ நீங்கள் எனக்கு தெரிவிக்கலாம் அடுத்தது வோல்டேஜ் டிவிஷன் அப்படிங்கிற ஒரு ரூல் ஒன்று இருக்குது வோல்டேஜ் டிவிஷன் ரூல் அதைத்தான் நம்ம இப்போ பார்த்துட்டு வந்தால் வந்தோம் ஆல்ரெடி பட் இன்னும் சிம்பிளாக வந்து சொல்லலாம் அதாவது நிறைய ரெசிஸ்டர்ஸ் வந்து சீரியலாக கனெக்ட் ஆகிருக்கும் போது இப்போ வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகுது அதை தான் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே அப்போ நம்ம V1 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி 3 ரெசிஸ்டர் வந்து சீரியலில் கனெக்டாக இருக்குது இப்போ எனக்கு நான் இந்த இடத்துல வோல்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ V1ங்கிறது நான் என்ன எழுதுவோம் I into R1 அதே போல் மொத்தமாக வோல்டேஜ் வந்து நம்ம எப்படி எழுதுவோன்னா I into R1 பிளஸ் R2 பிளஸ் R3 எழுதுவோம் இப்போது எனக்கு V1 மட்டும் தெரியணும் அப்போ நான் இங்கே வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா V1 is equal to V into இந்த வேல்யூ R1 divided by R1 plus R2 plus R3 எழுதலாம் இப்போ நான் V1 வந்து IR1 போட்டேன் ஸோ டோட்டலாக V தெரியணும்னா எனக்கு V1 plus V2 plus V3ன்னு வரும் அப்போ அதுலேருந்து ஐயை காமனாக வெளியெடுத்து இந்த எழுதியிருக்கிறேன் எனக்கு தேவை V1 அப்படிங்கிறது இப்போ V1 மட்டும் எனக்கு தெரியணும் அப்படின்னா நான் இந்த அதாவது என்ன பண்ணுறேன் அப்படின்னா V1 by V அதாவது இந்த ஈக்குவேஷனை இதெல்லாம் டிவைட் பண்ணுறேன் இப்போ நான் வந்து டிவைட் பண்ணேன் அப்படின்னா V1 டிவைடட் பை V வரும் ஈக்குவல் டு IR1 டிவைடட் பை இந்த வேல்யூ வரும் IR-ஐயும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இப்போ V1 by V வரும் V1 by V இஸ் ஈக்குவல் டு R1 by R1 பிளஸ் R2 பிளஸ் R3 வரும் ஸோ நான் இப்போ V-யை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணேன்னா V1 ஈக்குவல் டு V into R1 டிவைடட் பை R1 பிளஸ் R2 பிளஸ் R3 இந்த டெரிவேஷன்லாம் நான் உங்களுக்கு போட்டு காட்டல தேவையில்லை இந்த டெரிவேஷன்லாம் அப்படியே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சிம்பிளாகவும் நம்ம ஃபார்முலாவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எப்படி அப்படின்னா V1 அப்படிங்கிறது இப்போ நீங்களுக்கு தெரியணும் அதாவது ஒரு 3 ரெசிஸ்டர் வந்து சீரியலாக கனெக்டாக இருக்குது அப்போ வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் தெரியணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் போதும் V1 தெரியணும் அப்படின்னா எத்தனை ரெசிஸ்டர் சீரியலாக கனெக்டாக இருக்குதோ
அத்தனை ரெசிஸ்டரையும் டினாமினேட்டரில் நீங்கள் போட்டுக்கணும். இப்போ உங்களுக்கு எதனுடைய வோல்டேஜ் தெரியணுமோ அந்த ரெசிஸ்டரை வந்து நியூமரேட்டரில் போட்டுட்டு, இந்த டோட்டல் வோல்டேஜ் இருக்கு இல்லையா, சோர்ஸ் வோல்டேஜ், அதை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் V1, அதாவது பர்டிகுலர் வோல்டேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ V1ங்கிறது உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் R1 R2 R3 இன்ட்டு சோர்ஸ் வோல்டேஜ். இதுதான் வந்து ஃபார்முலா. இதை டிரைவ் பண்ணி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன். இது வந்து வோல்டேஜ் டிவிஷன் ரூல் சொல்லுவாங்க. அதே போல் கரண்ட் டிவிஷன் ரூலும் இருக்குது. இது ரெண்டுமே வந்து கரண்ட்டும் கரண்ட் டிவிஷனும் சரி வோல்டேஜ் டிவிஷனும் சரி ரெண்டுமே வந்து நம்ம எதுலேருந்து சொல்கிறோம் அப்படின்னா சீரியல் பேரலல் கனெக்ஷன் இப்போ பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து தான் சொல்கிறோம். இப்போ இங்கே கரண்ட் டிவிஷன் வந்து எப்போ வருது, நமக்கு பேரலெல்லாம் கனெக்டாக இருக்கும் போது வருது. இதை வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம இதை டிரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வராமல் சிம்பிளாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து புரிஞ்சுக்கலாம். நீ V1 அப்படின்னா சோர்ஸ் வோல்டேஜ் இன்ட்டு R1 டிவைடட் பை ஈக்குவலன் ரெசிஸ்டன்ஸ் போட்டோன்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு டிரைவேஷன் வந்து சொல்கிறோம். கரண்ட் டிவிஷன் வந்து என்ன, அதே போல் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த மாதிரி கரண்ட் வந்து எல்லாத்துலேயும் டிவைட் ஆகுது ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும். இப்போ நான் ஐங்கிறது எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தோம், V/R1 V/R2, ஸோ வியை காமனாக எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ எனக்கு I1 மட்டும் தெரியணும் நான் இந்த இடத்துல அப்படின்னா, அப்போ நான் I1 மட்டும் எனக்கு தெரியறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், I1/I போடுறேன். இங்கே நான் டிரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், I1/I. அப்போ நான் வந்து I1/Iக்கு வந்து என்ன பண்ணுறேன், I1னுடைய வேல்யூ வந்து பாரு இந்த வேல்யூ அப்படியே எழுதுகிறேன், ஐக்கு வந்து இந்த வேல்யூ அப்படியே எழுதுகிறேன். எல்லாத்துலேயும் ரெண்டுத்துலேயுமே வி காமன், ஸோ வி கேன்சல் ஆகிடும். ஸோ 1/R1 டிவைடட் பை 1/R1 ப்ளஸ் 1/R2 ப்ளஸ் 1/R3 வருது. இங்கே இது எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா R2 இன்ட்டு R3 டிவைடட் பை R1 R2 ப்ளஸ் R1 R3 ப்ளஸ் R2 R3, இது போல் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்குது. அப்போது I1 எனக்கு தெரியணும் அப்படின்னா I இன்ட்டு இதுதான் ஃபார்முலா. இப்போ எனக்கு 3 வர்றது, அதாவது 3 எலமெண்ட்ஸ் இருக்கிறதுனால எனக்கு இது மாதிரி கிடைக்குது. இதுவே எனக்கு 3 எலமெண்ட்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா, நல்லா சாரி 3 எலமெண்ட்ஸ் இல்லை 2 எலமெண்ட்ஸாக கிடைச்சிது அப்படின்னா, அப்போ நான் I1 தெரியணும்னா நான் என்ன பண்ணலாம், R2 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே எனக்கு I1க்கு பதிலாக எனக்கு I2 தெரியணும் அப்படின்னா, இங்கே இடத்துல வர நியூமரேட்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா R2க்கு வராது, அதுக்கு பதிலாக R1 இன்ட்டு R3 வரும். டினாமினேட்டர் இதே தான் இருக்கும். இல்லை எனக்கு I3 வேணும் அப்படின்னா R2 R3க்கு பதிலாக R1 இன்ட்டு R2ன்னு வரும் இல்லை தான். ஸோ 2 பிரான்ச் வரும்போது அப்போ நான் என்ன எழுதலாம், I1 தேவைன்னா R2 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2 இந்த ஃபார்முலா வச்சு நான் யூஸ் பண்ணிடலாம் கரண்ட் டிவிஷனில் ஈஸியாக அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபார்முலா. ஸோ இங்கே வந்து ஃபைண்ட் த ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்கியூட் ஷோன் இன் த ஃபிகர். இப்போ வந்து எனக்கு ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்கேன், இந்த சர்க்கியூட்டில் நம்ம ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டும் சீரியலாக பேரலாக அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் வந்து சீரியல் பேரலாக சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ 20-ம் 20-ம் வந்து நமக்கு பேரலில் இருக்குது, 20-ம் 20-ம் வந்து நமக்கு பேரலில் இருக்குது. ஸோ பேரலில் இருக்கும்போது நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும். அதனால் 20 R1 × R2 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2. ஸோ இந்த மாதிரி போட்டோன்னா நமக்கு வேல்யூ வந்து என்னென்னா 10. 20 × 20 டிவைடட் பை 20 ப்ளஸ் 20 வேல்யூ வந்து 10. ஸோ இப்போ இங்கே வந்து இது ரெண்டும் வந்து பேரலில் இருந்ததை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஆர் ஈக்குவலன்ட் வந்து 10 அப்படிங்கிறது. இங்கே வந்து இப்போ இது மொத்தத்தோடைய வேல்யூ 10, இதுவும் வந்து 10, ரெண்டும் வந்து சீரியலில் இருக்குது. ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் சீரியலில் இருந்ததுன்னா நம்மளுடைய வேல்யூ நம்மளுடைய ஈக்குவலன்ட் வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ 10 ப்ளஸ் 10 20, இது ரெண்டும் வந்து 20. ஸோ இதுவும் இந்த ஹோல் சர்க்கியூட்டும் வந்து நமக்கு பேரலில் இருக்குது. மறுபடியும் நம்ம 20-ம் 20-ம் என்ன பண்ணணும் அப்படின்னா பேரலல் கனெக்ஷனில் செக் பண்ணணும். இப்போ தான் நம்ம 20-20-க்கும் பேரலல் கனெக்ஷனில் இருந்தால் என்ன வேல்யூன்னு பார்த்தோம், 10.
So, inga or 20 ipo idu mottathodey serthu namakku value vandu 20 so 20 20 in parallel connection la potta namakku motham vandu 10 so appa total ah vandu namakku equivalent resistance vandu enna irukum indha circuit ku appdin pathinga na 10 ngra tha vandu answer so namba vandu adutha video la Kirchhoff's law, Ohm's law, idala pathi paakalam nandri vanakkam.